மக்கள் வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. கார்த்திகேயன், புதுக்கோட்டையில இருந்து பேசுறேன். கார்த்திகேயன், புதுக்கோட்டை. சரி, எந்த வகுப்பு படிக்கிறீங்க? நான் கல்லூரி செல்கிறேன் சார், பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கிறேன். ஓ, கல்லூரி மாணவரா நீங்க? பிஎஸ்சி மேத்ஸ் கணிதவியல் படிக்கிறீங்க, பரவாயில்ல. இப்போ உங்களுக்கு அறிவியல் எல்லாம் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். கணிதமே அறிவியலுடைய மொழி, அதாவது இயற்பியலுடைய மொழி கணிதம். கணிதத்தின் வாயிலாக தான் இயற்பியலை படிக்க முடியும். இதெல்லாம் நம்ம சோதனை செய்து வரும்பொழுது நமக்கு இன்னும் எளிமையாக புரியும். அதனால சோதனையை நம்ம செய்யறதே செய்யறோம். கேள்வி கேட்கலாமா? இப்போ நம்ம வீடுகளில் மின்சாரம் வருது இல்லையா, பல்ப் கருவிகள்லாம் இயங்குது. வீடுகளில் வரக்கூடிய மின்சாரம் நேர் மின்சாரமா மாறுதிசை மின்சாரமா? ஆல்டர்னேட்டிங் கரண்ட். மாறுதிசை மின்சாரம் என்பது சரியான விடை. பரவாயில்ல, கரெக்டாக சரியா சொல்லிட்டீங்க. அதனுடைய நன்மை உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? ஏன் மாறுதிசை மின்சாரம் சிறந்ததா நேர் திசை மின்சாரம் சிறந்ததா? பரவாயில்ல. இப்ப நேர் திசை மின்சாரத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது அவதான் மக்களுக்கு புரியும், ஏதாவது தெரியும்ல? அப்படியா சார்? இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம டார்ச் லைட்டில் ஒரு ஒரு மின் கலம் இருக்கு, பேட்டரி செல். அது வந்து நேர் திசை மின்சாரம். நம்ம வீடுகளில் நம்ம பயன்படுத்தக்கூடிய மின்சாரம் மாறுதிசை மின்சாரம். இதில் எந்த சிறந்தது என்றால், மாறுதிசை மின்சாரம் எவ்வளவு தொலைவுக்கு வேண்டுமானாலும் எடுத்து செல்லலாம். அதனுடைய மின் அழுத்தத்தினுடைய அளவை கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். அதை தான் இந்த மின் மாற்றிகள் செய்கின்றது. இதைத்தான் நிக்கோலஸ் டெஸ்லா கண்டுபிடித்தார். சரியா? சரி, இது முதல் கேள்விக்கு நீங்க சரியா சொல்லிட்டீங்க. உங்களுக்கான சோதனை கேள்வி இங்க இருக்கு பாருங்க. ரொம்ப அருமையான ஒரு சோதனை. இங்க தெரியுதா உங்களுக்கு? ஒரு பொம்மை, ஒரு பறவை. அதுக்கு வந்து இந்த சோதனைக்கு தலைப்பு வந்து தாகம் தீரா பறவை. இப்ப இதை கவனிங்க, இப்படி எப்படி இருக்கு? இது கண்ணாடி பறவை. இது வந்து சாதாரண நம்ம பாக்குற பறவை மாதிரி இல்லை. இந்த பாருங்க, தண்ணி குடிக்குது, திரும்ப மேலே வருது, மேலே வருதா, ஆடிக்கிட்டே வர இருக்கு. அந்த எப்படி மெழுகு வர்த்தி ஆடிச்சோ அதே மாதிரி இப்படி ஆடுது, நல்லா ஆடுது. ஆடி முடிச்சு கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, இங்கே பாருங்க, அப்படியே ஆட்டம் நின்று, ஆ இங்கே பாருங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னால் சாய்ந்து தண்ணியை குடித்து பின்னால் வந்துடுது. சரியா? இணைப்பில் இருக்கீங்களா? பார்க்குறீங்க, ரைட்டு. இப்போ இங்கே இங்கே இருக்கிறது தண்ணி. இந்த கப்பில் இந்த கோலை இருக்கு பாருங்க, இது தண்ணி இருக்கு. இது சாதாரண தண்ணி. இதனுடைய அமைப்பு பாருங்க, அப்புறம் நான் உங்களை கேள்வி கேட்குறேன். எப்படி இருக்கு? இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு குமிழ் இருக்கு, பின்னாடி குமிழ், வயிற்று பகுதி. இந்த தலைப்பகுதியில் ஒரு பஞ்சு பொருள் இருக்கும், இருக்கா? அந்த தொப்பி இதெல்லாம் சும்மா அலங்காரத்துக்கு வச்சிருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த தலைப்பகுதியையும் வயிற்று பகுதியும் ஒரு பெரிய குழாய், நீண்ட குழாய் இணைக்கப்பட்டிருக்கிறது. நினைச்சிருக்கேன், அங்கே இருக்கு, அந்த குழாய் இருக்கு பாருங்க, அந்த குழாய் இணைக்குது, இருக்கா? இப்போ வந்து இதுக்கு பேர் தாகம் தீரா பறவை. அப்படின்னா ரொம்ப நேரம் தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கும், தாகமே தீராது. எப்படி இந்த தாகம் தீரா பறவை முன்னே சாய்ந்து தண்ணீரை குடித்து விட்டு பின்னால் வந்து திரும்பவும் தண்ணீரை குடித்து பின்னால் வருகிறது, மீண்டும் மீண்டும் தண்ணீரை குடித்து அசைந்து ஆடுவதன் காரணம் என்ன? இதுதான் நம்முடைய கேள்வி. சரியா? கேள்வி புரிஞ்சிருச்சா? எப்படி இந்த தாகம் தீரா பறவை வேலை செய்கிறதுன்னு சொன்னா போதும், உங்களுக்கு அருமையான பரிசு காத்திருக்கிறது. ஒரு கேள்வி சரியா பதில் சொல்லிட்டீங்க. அந்த பறவையோட கீழ குமிழ்ல இருந்து அந்த பறவை ஆடிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த தண்ணி பறவையோட குமிழ் வழியா தலைக்கு வருது. ஆடிக்கிட்டு இருக்கிறதுனால தலைக்கு வரல, தலைக்கு வர்றதுனால தான் ஆடுது. நாங்கள் வந்து தொலைக்காட்சியில் காட்டுறதுனால முதல்ல செஞ்சு வச்சுட்டோம். அதை வந்து முதல்ல அப்படி சும்மா தான் இருக்கும், சாமி கும்பிட்ட மாதிரி சும்மா இருக்கும். அந்த தலையை சாய்த்து அது இந்த தண்ணீரில் நனைக்கும் பொழுது, நனைத்த பின்னால் தான் இது ஆட ஆரம்பிக்கும். ஓ, அது கொஞ்சம் நேரம் ஆடுறதுனால நாங்கள் ரெடி கொஞ்சம் தயார் பண்ணி வச்சுட்டோம் அதை. அது தண்ணீர் மேலே ஏறுவதனால இது ஆடுது. அந்த தண்ணீர் எப்படி மேலே ஏறுதுன்னு அது மட்டும் சொன்னால் போதும். இந்த உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாருங்கள், நல்லா கவனிங்க. இந்த குமிழில் ஒரு திரவம் இருக்குது, அந்த குமிழ் திரவம் மேலே மேலே ஏறி முன்னால் வந்த உடனே முன்பகுதி அதனுடைய எடை அதிகமாகுது, ஆகுதா? எடை அதிகமான முன்னால் அப்படி சாஞ்சிடும், அப்படி சரிசமமாக கிடைமட்டமாக இருக்கும் பொழுது உள்ள அந்த நடு குழாயில் இருக்கக்கூடிய தண்ணீர் திரவம் பின்னால் வந்துடும். பின்னால் வந்த உடனே வயிற்று பகுதியினுடைய எடை அதிகமானாலும் இப்படி நேரம் வந்துடுது. திரும்ப மீண்டும் மீண்டும் தண்ணீர் மேலே அந்த திரவம் மேலே மேலே ஏறும். அந்த திரவம் மேலே ஏறுவதற்கான காரணத்தை சொன்னால் போதும், உங்களுக்கு வந்து முழு பரிசும் உண்டு.
ஏர் ஃப்ரீயாகிறதுனால மேலே ஏறும். ஏர் இல்லாது உள்ள இருக்கிற திரவம் என்ன திரவம் தெரியுமா உங்களுக்கு? உள்ள இருக்கிற திரவம் எளிதில் ஆவியாகக்கூடிய ஈத்தர் அல்லது பெட்ரோல். எளிதி ஆவியாகக்கூடிய ஒரு திரவம் இருக்கணும். இங்க இருக்கிறது ஈத்தர். வெளியே கப்பில் இருக்கிறது தண்ணீர். இப்ப தண்ணீர் வந்து பஞ்சு பொருளை நினைப்பதால் அங்க என்ன ஆகும்? அந்த பஞ்சு பொருள் இருக்கக்கூடியது அந்த இடம் குளிர்ச்சி அடையும். எப்படி குளிர்ச்சி அடையும்? இப்ப நம்ம வீட்டில் வந்த உடனே மின் விசிறியை போட்ட உடனே நம்ம வந்து குளிர்ச்சி அடைந்த மாதிரி ஃபீல் பண்றோம்ல. அது காரணம் என்ன? ஆவியாகும் பொழுது அந்த பகுதி குளிர்ச்சி அடையும். அப்படி தலைப்பகுதி குளிர்ந்தவுடன் உள்ளே வந்து அழுத்தம் குறையும். அங்க அதாவது இங்க இருக்கக்கூடிய ஈத்தரனுடைய ஆவி அழுத்தம் குறைந்து ஆவி சுருங்கி நீராக மாறும், திரவமாக மாறும். உள்ள தலைக்கு உள்ள இந்த வெளியே தலைக்குள்ள இருந்து நீர் உள்ள கசியாது. அது வந்து ஏர்டைட்டா வச்சிருக்கிறான். அவங்கள வந்து உள்ளே வந்து அந்த கண்டன்சேஷன் ஆவி சுருங்குவதால் அங்கே வெற்றிடம் ஏற்படுகிறது, அழுத்தம் குறைகிறது. கீழ்ப்பகுதியில் உள்ள அழுத்தம் அதிகமா இருப்பதால் அந்த ஈத்தர் ஆவி அழுத்தம் அந்த திரவத்தை அழுத்தி அழுத்தி மேலே கொண்டு வந்தது. அப்படியே மேலே வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மேலே வருது. எடை அதிகமானதால் முன்பக்கத்தில் அப்படி சாய்ஞ்சிருது சாய்ஞ்சிருது அப்படி. அதனால இது வந்து ஒரு வெப்ப என்ஜின், ஒரு ஆவி அழுத்தத்தின் காரணமாக இந்த தாகம் தீரா பறவை செயல்படுகிறது. சரியா புரிஞ்சுட்டீங்களா? ஒரு ஒரு சோதனையினுடைய கருத்தை நீ தெரிஞ்சுக்கிட்டீங்க. இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. இப்போ நம்ம முதல்ல ஒரு கேள்வி கேட்டோம், அதாவது இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் ஒரு கேள்வி கேட்டோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்கள் அதற்கு அடியில் ஜல்லி கற்கள் போடப்பட்டிருப்பது ஏன் அப்படிங்கிற ஒரு காட்சியை காமிச்சோம். வந்து இந்த காட்சியை பாருங்கள். இந்த துறை பாருங்கள், பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபார்மர்கள் மின் உபநிலையங்கள்ல இந்த மாதிரி இருக்கும். வந்து அதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஜல்லி கற்கள்லாம் போட்டிருப்பாங்க. நீ எப்போ யோசிச்சு பார்த்தீங்களா? நம்ம அன்றாடம் பார்க்குறோம் அதை. அது ஏன் போட்டிருக்கான முக்கியமான காரணம், சாதாரணமான காரணம் வந்து அதுக்கு உள்ள வந்து நீர் இருக்கக்கூடாது. அந்த நீர் கசிவை தடுப்பதற்காக ஜல்லிக்கல் போட்டிருக்கான். ஒன்று. ரெண்டாவது, இந்த டிரான்ஸ்ஃபார்மர்கள்லாம் மூணு சத்தம் போடும். அதை வந்து என்ன ஆகும்னா இந்த எலி, இந்த பாம்பு, பூரா இதெல்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிடும். இதை தடுப்பதற்காகவும் அதை போட்டிருக்கிறான். மிக முக்கியமான அறிவியல் காரணம் என்னவென்றால், இந்த ஜல்லி கற்கள் கூர்மையான பகுதி இருக்கும், பார்த்துருக்கலாம் ஜல்லி கிராவல்ஸ். அந்த கூர்மையான பகுதியில் ஒருவேளை அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து மின்சாரம் கசிய நேரிட்டால் அந்த மின்சாரம் இந்த கூர்மையான பகுதிகளில் மின் இறக்கம் செய்யப்படும். மின் இறக்கம் கசிந்து இது காற்றிலே கலந்துவிடும். அந்த மின் இறக்கத்தை ஏற்படுத்துவதற்கு தான் இந்த சல்லிக்கற்கள் முழுவதுமாக போடப்பட்டிருக்கிறது. மேலே வந்து தண்ணி இல்லாமல் இருக்கிறது, இப்போ இந்த செடிகள்லாம் வளராமல் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. இது போன்று நீங்கள் அன்றாட பார்க்கக்கூடிய பல செயல்களில் அல்லது நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய அறிவியலை உற்று நோக்கி அதை தெரிந்து கொள்ள முயற்சித்தால் நாம் அறிவியல் துறையில் மிக முன்னேறலாம்.